வணக்கம். 2019 அக்டோபர் மாதம் மேஷ லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு நாம் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி கிரக அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது? உங்கள் லக்னத்திற்கு 3 இடத்தில் ராகு பகவான், 6 இடத்தில் சூரியன் செவ்வாய், 7 இடத்தில் சுக்கிரன் புதன், மாத மத்தியில் சுக்கிரனும் புதனும் 8 இடத்தில், 8 இடத்தில் குரு பகவான், 9 இடத்தில் சனிக்கேது, சுமாரான பலன் தான் சொல்லணும். உங்கள் லக்னாதிபதி 6 இடத்தில் இருக்கிறது உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. 2 அதிபதியாக சுக்கிரன் வர்றாரு. அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் ஃபைனான்சியலாக இந்த மாதம் உங்களுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். எதிர்பார்த்த பண வரவு, பொருள் வரவு இந்த மாதம் அமையும். 3 அதிபதியாக புத்த பகவான் அவர் 7 இடத்துல, அதோட 3 இடத்துல கோச்சாரத்தில் ராகு பகவான். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. புதிய விஷயங்களை நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க, அதில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு இடமாற்றம், வீடு மாற்றங்கள் இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, நெருங்கிய உறவினர்களால் நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதோட கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட்டு, டிரான்ஸ்போர்ட், ஐடி, இதெல்லாமே இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. 4 அதிபதியாக சந்திரன், அம்மாவுடைய அன்பு ஆசீர்வாதங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு இருக்குது. குறிப்பாக வீட்டு உபயோகப் பொருட்கள் நிறையவே இந்த மாதம் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. 5 அதிபதி சூரியன் 6 இருக்கார். பாலிடிக்ஸ் நல்லாயிருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, வருமானம், ஒரு சிலருக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு. இந்த காலங்களில் ஷேர்ஸில், ஸ்பெகுலேஷனில் நற்பலங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை உண்டு. குழந்தைகளால் நற்பலன்கள் ஒரு சிலருக்கு இருக்குது. உங்களுடைய 6 அதிபதியாக புதன் 7 இடத்தில் இருக்கிறது சிறப்புன்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். அதோட நீங்கள் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப் படி சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா நல்லாவும் இருக்கும். இந்த மாதம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருந்துகிட்ருக்கு. ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அது மட்டுமல்ல, ஒரு சிலருக்கு மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. குறிப்பாக லவ் அஃபயர்ஸ், லவ் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு இருக்குது. 8 இடத்துல குரு, அங்கே சுக்கிரன் புதன் சமயத்தில் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. போக்குவரத்துக்களில் வெஹிக்கிள்ஸில் வண்டி வாகனங்களை எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. கவர்மெண்ட் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. குறிப்பாக டேக்ஸ் பேயபிள்லாம் கவனமாக பண்ணுங்கள். ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் வச்சுங்க. லோன் எதுவும் எடுக்கிறதா இருந்தால் இந்த மாதம் அந்த லோனை எடுங்க. 9 இடத்துல சனிக்கேது இருக்கிறாரு. சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு இருக்குது. 9 சனி கேது இருக்கிறதுனால கம்பெனி மாறுவதற்கான வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்குது. அதனால் கம்பெனி, வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுறதா இருந்தால் போடலாம், இல்லை வேறு கம்பெனிக்கு ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஜாயின் பண்ணலாம். 10 அதிபதி 9 இடத்தில் இருக்கார். கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க லாங் லீவு போட வேண்டிய சூழ்நிலை உண்டு. அது மட்டுமல்ல, 11 அதிபதியாக சனி பகவானே 9 இடத்தில் இருக்கார். மூத்த சகோதர சகோதரிகள் தான் நன்மை. ஒரு சிலருக்கு புதிய ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பால் நற்பலன் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. 12 அதிபதியாக செவ்வாய் பகவான் 6 இடத்தில் இருக்கார். வெளிநாட்டில் வேலை தேடுபவங்களுக்கு அப்ராடுக்கான வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். லிட்டிகேஷன் இருந்தால் அதை ஜெயிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கும். பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது இந்த மாதம் வந்து சேர்ந்துடும். மொத்தத்தில் சிறப்பாக தான் இந்த மாதம் இருந்தால் கூட, கோச்சாரத்தில் 8 இடத்துல குரு, அதுக்கப்புறம் சுக்கிரன் புதன் வர்றதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள்.
தேவையில்லாத செலவினங்கள் வந்து அதை பற்றி பெருசாக எடுத்துக்காதீங்க. அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. மொத்தத்தில் இந்த மாதம் சிறப்புன்னு தான் சொல்லணும். இந்த மாதம் புத்தருடைய வழிபாடு, மகான்கள் சித்தர்களுடைய வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக குரு பகவான் பிரம்மாவுடைய வழிபாடு பண்ணுங்கள். இன்னுமே நற்பலன்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.